யெகோவா நீர் என் தேவனே, கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். நாகும் 1:3 வாசிக்கிறோம், கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்களை ஆக்கணை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாத தூளில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. அவருடைய சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவருடைய பிரசன்னத்தில் எல்லாம் மாறும். ஆமென். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து சொல்லுவோமா? அவருடைய சமூகம் மாத்திரம் எனக்கு இனிமை என்று சொல்லி. யெகோவா நீர் என் தேவனே, அடோனாய் உன் நாமமே. யெகோவா சர்வ வல்லவரே, உம் நாமம் எல் ஷடாய். யெகோவா நீர் என் தேவனே, அடோனாய் உன் நாமமே. யெகோவா சர்வ வல்லவரே, உம் நாமம் எல் ஷடாய். சொல்லப்பட்டபடியே எல்லாம் இணைந்து உள்ளத்தை நாளத்திலிருந்து மகிமைப்படுத்துவோமா? அவர் நல்லவர். போகும் ராஜாவே, ஆதியும் நீதானே அல்பா. எல்லாரும் இருந்தவரும் இருப்பவரும் இனிமேலும் வரப்போகும் எங்கள் ராஜாவே, நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெட்கத்தை மறந்து, லட்சங்களை மறந்து, வேதனைகளை மறந்து, அவமானங்களை மறந்து சந்தோஷமாய் ஆமென். அவர் காயங்களை கட்டுகிற தேவன். ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, துதிகளின் மத்தியில் ஆமே. தூதர்கள் போச்சிடும் ராஜாவே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. அல்லேலூயா ஆமே, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அவர்
இல்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதால், இயேசு என்னோடு இருப்பதால், இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதால், சொல்லுவோமா, இயேசு என்னோடு நடப்பதால், இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு அறிக்கை செய்வோமா, நான் நம்பும் தெய்வம், நான் நம்பும் கேடகம், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு கூட வசிக்கிறார், நான் நடக்கும் போது அவர் என்னோடு நடக்கிறார், நான் துயரப்படும் பொழுது என்னோடு சேர்ந்து அவர் அழுகிற தெய்வம், என்னை ஆட்சி தேச்சி அரவணைக்கிற தெய்வம் அவர், நான் நம்பும் தெய்வன் அவர், அவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று சொல்லி இதை விசுவாசித்து சொல்லுவோமா. இயேசு என்னோடு வசிப்பதால் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லே சொல்லுவோம், அறிக்கை நாவலை திறந்து ஆமென், ஹல்லேலூயா, ராஷியா ரபா தியா ரபா, இனி நீ அழுது கொண்டிரா என்று சொல்லி வேதங்களை பார்க்கிறது போல தேவன் எல்லாருடைய கண்களில் இருந்து கண்ணீரை துடைத்து போட அவர் வல்லவர். ஆமென். சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் இந்த நேரத்தில் அவர் நம்மை நிரப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்பிக்கையோடு ஆமென், ஹல்லே, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
வருகிறார் மேகமிதில் ஆனந்தமே ஆனந்தமே பேரானந்தமே ஆமென் ஆனந்தமே பேரானந்தமே ஆசை மகிபனவ பிதாவின் மகிமையோடு சொல்றீங்க என்னை மறுரூபமாக்கும்படி தேவன் மீண்டும் வருவார் வருவார் அவளாய் நாமும் இயேசுவை சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே நல்ல கரத்தடி சந்திப்போம் ஆனந்தம் ஆனந்தமே மகிமையின் ராஜா மகிமையோடு வருகிறார் மேகமிது சேனையில் கர்த்தரின் நாமத்தை ஒருமித்து உயர்த்துவோம் ஆமென் ஓ ஆனந்தமே சபையின் நடுவிலே நான் உம்மை துதிப்பேன் என்று பக்தன் தாவீது பாடுகிறது போல ஒவ்வொரு இருதயத்தில் அதை வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே சபையின் நடுவில் உம்மை துதிக்கும்படிக்கு என்னை வைத்திருக்கிறீரே எங்களுடைய துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும்படிக்கு எங்கள் நடுவில் நீர் உலாவிக் கொண்டிருக்கிறீர் தகப்பனே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே நீர் எங்கள் நடுவிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறீர் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் உம்மை மாத்திரம் நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆவியும் மனவாட்டியும் அழைத்திடும் நேரமல்லோ ஆவியும் ஆமென் அழைத்திடும் மகிமையில் சேர்த்துக் கொள்ளுகிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே ராஜா ஒருவரை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம் நாமம் மகிமைப்படுவதாக நாமம் மேன்மைப்படுவதாக ராஜா